அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வாபர்ஹாத்து வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மரண பயம் எபிசோடு மூணு இவ்வுலகத்தில் பூமிங்கிற விரிப்பை இறைவன் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கான் அதில் வாழ்வதற்கான திறமையை நம்ம அனைவருடைய பெற்றோர்களாலும் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய கனவுகளோடு சேர்த்து நம்மளுடைய கனவுகளும் இணைந்து ஆனால் நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் சில விஷ ஜந்துக்கள் வாழ தான் அந்த விஷ ஜந்துக்களில் மிகவும் கொடியது மற்றும் பல குடும்பங்களை உரு தெரியாமல் அழித்து கொண்டிருப்பது தான் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக வாழ வேண்டிய பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கும் நேர்வழியில் வாழ தெரியாத ஜந்துக்கள் அவர்களை கண்டுபிடித்து தண்டிக்கும் அளவிற்கு நம்மால் முடியாது மற்றும் நம் கண்ணெதிரில் போதைப் பொருள்களுக்கு ஆளான பிள்ளைகளை கண்டாலும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நாம் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஆனால் வளரும் பிள்ளைகள் அனைவரும் அவர்கள் மனம் வைத்தால் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகாமல் தவிர்த்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இப்பதிவை கொடுக்க ஆரம்பித்தேன் இப்பதிவு அனைவருக்கும் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரே ஒரு பிள்ளையேனும் போதைப் பொருள்களுக்கு ஆளாகாமல் தவிர்க்காதா என் பதிவு என்ற இயக்கத்தில்தான் பதிக்கின்றேன் சில உண்மை சம்பவங்களுடன் ஒரு நாள் நான் வழக்கம் போல் டியூட்டிக்கு கிளம்பிட்டேன் அப்போ என்னுடைய மொபைலில் ஒரு மெசேஜ் பார்த்தேன் அதாவது பொது குரூப்பில் இருந்து அதாவது நான் பிள்ளையை பிரிந்த கஷ்டத்தில் மனக்கவலையில் ஆழ்ந்து இருக்கேன் எனக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியல யாராவது எனக்கு ஆறுதல் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு அதை பார்த்த உடனே ஏன்னா பிள்ளையை பிரிகிற பிரிவுங்கிறது வந்து ரொம்ப கொடுமையானதுங்கிறது ஒரு அம்மானால் உணர முடியும் இல்லையா அதனால் நான் என்ன பண்ணேன்னா உடனே ஒரு மெசேஜ் கொடுத்தேன் இது போல் நான் டியூட்டிக்கு கிளம்பிட்டேன் நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்து உங்கள் கிட்டே நான் பேசுகிறேன் சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டு டியூட்டி கிளம்பி போயிட்டேன் அப்புறம் ட்யூட்டி எல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேலு நினப்பு வந்துச்சு ஆகா நம்ம மெசேஜ் கொடுத்தோமேன்னு சொல்லிவிட்டு அந்த தளத்தை நான் ஓப்பன் பண்ணி அவங்கள்கிட்ட ஒரு ஒரு என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இது போல் நான் சவுதியில் நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நம்பருக்கு ஒரே ஒரு மெ மிஸ் கால் கொடுங்க நான் ஒரு வேறு ஒரு லைனில் இருந்து நான் உங்களுக்கு வரேன் இல்லைன்னா மணி ரொம்ப போகும் சொல்லிவிட்டு நான் சொன்னேன் சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தேன் உடனே கொஞ்ச நேரத்துலலாம் ஒரு கால் வந்துச்சு ஓகே இவங்க தான் சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டு அந்த நம்பருக்கு நான் காண்டாக்ட் பண்ணேன் கால் பண்ண உடனே ஒரு அம்மா தான் பேசினாங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய ஃபோனை எடுத்த உடனே கேட்டாங்க யார் ஜாஸ்மின்களான்னு சொல்லி கேட்டாங்க அவங்க உடனே நான் சொன்னேன் ஆமாம் நான் ஜாஸ்மின் தான் பேசுகிறேன் சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை நான் நிறைய நேரம் பேசினா மணி நிறையா போகுமா அவங்களுக்குன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லை இல்லை அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ பேசணுனாலும் இதில் தான் மணி போகும் அதனால் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு சொல்லி முடித்தேன் முடித்த கையோடு அவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நான் சொன்னேன் இன்னும் எவ்வளோ உங்களால் முடியுமோ அழுங்க பரவாயில்ல சொல்லி சொன்னேன் அப்போ அந்த அம்மா அழுகை நிறுத்திட்டாங்க அழுகை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு என்கிட்ட கேட்டாங்க இந்த மனசு உங்கள் கிட்டே எப்படி இருக்குது எப்படி வந்துச்சு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நிறைய குழந்தைங்க பிறந்ததோட பிறந்த உடனே இறந்துருவாங்க அப்போ அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுத்து கொடுப்பேன் கொடுப்போம் நாங்கள் டாக்டருடைய ஆர்டரோடு கொண்டு போய் கொடுப்போம் அப்போ அந்த அம்மா அந்த குழந்தைய அணைச்சி பிடிச்சிக்கிட்டு ஓனு கத்தி அழுவாங்க அவங்களுடைய பாரம் தீர்ந்தவுடன் அவங்களாவே திருப்பி அந்த குழந்தைய எங்கக்கிட்ட திருப்பி கொடுப்பாங்க இப்போ நான் இவ்வளோ தூரத்தில் நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் அழாமல் இருங்கன்னு என்னால் சொல்ல முடியல அதனால் வேண்டிதான் உங்களை அழுங்கன்னு நான் சொன்னேன் சொல்லிட்டு சொன்னேன் உடனே அவங்க சொன்னாங்க என்னால் என்னுடைய பையனுடைய பிரிவை என்னால் தாங்க முடியலம்மா அதாவது என்னுடைய குழந்தை பிறந்த உடனே அந்த பிஞ்சு விரலை தொட்டு பார்த்த என் கைகள் இன்னைக்கு என்னுடைய குழந்தை தூக்கில் தொங்கும்போது அந்த காலை பிடிச்சி அவனை இறக்குனதும் இந்த கைகள்தான் அதனால் என்னால் மறக்க முடியல சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பித்தாங்க அந்த அம்மா இருக்கிறதுலையே ரொம்ப கொடுமையான துக்கம் இல்லையா இது அந்த அம்மா சொன்னது போல் அம்மாங்கிறவங்க அதாவது ஒரு கணவன் தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட போய் உன்னுடைய குழந்தை இந்த குழந்தை வேண்டாம் அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம் இதை எடுத்துரு இது வேண்டாம் இந்த இந்த கருவை களைச்சள்ளலான்னு சொன்னால் கூட அந்த இடத்துல அந்த அம்மா நின்று இல்லை இல்லை இந்த குழந்தை எனக்கு வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறவங்க தான் அம்மா அதாவது தன்னுடைய கணவனுக்கு முதல் இடத்தை கொடுத்தாலும் தன் பிள்ளைகள்னு வரும்போது பிள்ளைகளுக்கு தான் அந்த இடத்தை கொடுப்பா மொ முதல் இடத்தை கொடுப்பா அவள் தான் தாய் அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவோடும் தன்னுடைய பிள்ளை இப்படி வரணும் அப்படி வே வரணும்னு சொல்லிட்டு வளர்க்குற அந்த அம்மா தான் நிறைய பழி சொற்களையும் தாங்கிக் கொள்கிறாள் ஏற்றுக்கொள்கிறாள் என்பதும் உண்மை இதை ஒவ்வொரு குழந்தையும் வளரும் குழந்தைகள் அத்தனை பேரும் தெரிந்து கொண்டால் அந்த ஒவ்வொரு அம்மாவிற்கும் அதாவது அவள் எத்தனை பேருக்கிட்ட ஆறுதலை தேடினாலும் யாருக்கிட்டையுமே அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஆறுதல் கிடைக்காது தன் தன் பிள்ளைகளிடமிருந்து கிடைக்கும் ஆறுதலை தவிர என்பதும் உண்மை இதை ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக போதைப் பொருள்களுக்கு ஆளாகுவதை தவிர்த்து கொள்ளலாம் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைம்மா நல்லா வளர்ந்துட்டு இருந்தாம்மா நல்லா படிப்பாம்மா எங்களுக்கு எந்த பாரத்தையும் அவன் கொடுக்கலம்மா ஆனால் இந்த பாரத்தை எங்களுக்கு அவன் இறந்து இறந்துட்டு எங்களுக்கு பாரத்தை கொடுத்துட்டாம்மா சொல்லிட்டு ரொம்ப ஆழ ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமேலு அவங்க என்ன சொன்னாங்கன்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்